அதி கனமழை காரணமாக தூத்துக்குடி நெல்லை தென்காசி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை அடுத்த இரண்டு மணி நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் சேலத்தில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்தில் பலி எண்ணிக்கை ஆறாக உயர்வு 90% தீக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கோபி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு கனமழை மற்றும் மிக கனமழை எச்சரிக்கை எதிரொலி தமிழகத்தில் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 26ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கனமழை தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு பாலியல் குற்றச்சாட்டில் ஜாமீனில் வெளிவந்த முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் நேரில் ஆஜராக சம்மன் சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜடேஜா ஸ்ரேயஸ் ஐயரின் அபார ஆட்டத்தால் இந்திய அணி 258 ரன்கள் சேர்ப்பு கோயம்பேடு சந்தையில் தக்காளி மைதானத்தை திறந்தால் 1 கிலோ தக்காளி 40 ரூபாய்க்கு விற்க தயார் மொத்த வியாபாரிகள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு